ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேரி ஐடியாஸ் கண்ணறி. அன்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, கிறிஸ்மஸ் அண்டு நியூ இயர் லாக் தாங்க வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எங்களோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. எங்களோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஒரு வீடியோ எங்கள் சேனலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நியூ கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் விடிய காலையில் 5 to 7 மணி வரைக்கும் எங்கள் சர்ச்சில் சர்வீஸ் டைம். ஸோ நாங்கள் எல்லாருமே 3 மணிக்கு எல்லோரும் எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி என்னென்ன ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறத கிறிஸ்மஸ்க்கு மொதல் நாளே அயன்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த சாரீ தாங்க நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கட்ட போகிற சாரீ. ஸோ இந்த சாரியோட ரேட்டு 170. ரொம்ப ரேட்லலாம் இந்த தடவை நான் வாங்கலை, ஏன்னா பட்ஜெட் பயங்கரமான ஒரு நம்மளுக்கு இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம். அதனால் அதிகமான செலவுகள் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாகவே நான் சாரீ எடுத்துட்டேன். இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே கலரில் அம்மாவுக்கும் வந்து ஒரு சாரீ வந்து எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஜாயின்ட் சாரீ. இந்த சாரீ நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, மதுரை ஜம்ஜமில் தான் வாங்கினேன். சாரீஸ் நிறையா போட்டிருந்தாங்க இந்த மாதிரி டிசைன்ஸில். ஸோ நான் போன டைமில் எனக்கு இந்த சாரீ கிடச்சிது. இதில் மொத்தம் ஒரு 3 கலர் தான் ஆனால் அவங்க சாரீஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு க்ரீன் வித்து ப்ளூ, அதுக்கப்புறம் ஒரு வெந்தய கலர் வித்து ராமர் பச்சை, அதுக்கப்புறம் எல்லோ வித்து ப்ளூ. எனக்கு எல்லோ வித்து ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட முந்தி தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த சாரீ நான் வந்து எடுத்தேன். எனக்கு இந்த ப்ளூ கலர்னால எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். இந்த சாரீக்குடைய ப்ளவுஸை நான் தைக்க வந்து கொடுக்கவே இல்லை, ஏன்னா இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் வந்து என்கிட்ட இருந்தனால நான் ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுக்கல. இனிமேல் தான் மெதுவாக தைக்க கொடுக்கணும். முந்தி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது. எல்லோ வித்து ப்ளூ, அதுக்கப்புறம் பார்டர் சூப்பராக நல்லா ஒரு க்ரீன் கலரில் ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருந்தாங்க. இது தாங்க ஜாயிண்ட் சாரீ. ஸோ இந்த ஜாயிண்ட் அந்த தையல் பாருங்கள், வெளியில் ரொம்பவே தெரியலை. இந்த ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு எங்கே போகுது அப்படின்னா, நம்ம இடுப்பில் இருந்து ஃப்ளிட்ஸ் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த ஒரு ஃப்ளிட்ஸ்க்குள்ளே கரெக்டாக இந்த ஜாயிண்ட் வந்து உள்ளே போகிற மாதிரி அவ்வளோ அழகாக இந்த சாரீ வந்து அவங்க ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. இதோடய லென்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமான சாரீ தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது போக வித் ப்ளவுஸு அருமையாக இருந்தது. தாராளமாக நம்ம 170 இந்த சாரீ வாங்கலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜாயின்ட் சாரீ வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய கிறிஸ்மஸ் அன்னைக்கு உள்ள இந்த சாரீ. இதுதான் நான் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு கட்ட போகிறேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டோட அம்மாவை போய் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா அவங்க வர சொல்லியிருந்தாங்க காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காண்டி. அதனால் நானும் என்னோடய ஃபேமிலி எல்லாருமே அவங்க வீட்டுக்கு தான் காலையில் போயிருந்தோம். பார்த்தா அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ப்ளூ கலர் தாங்க அன்றைக்கி நாங்கள் சொல்லி வச்ச மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் எல்லாருமே போட்டிருந்தோம். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அம்மாவும் நான் வரதுக்குள்ளே அவங்க கிறிஸ்மஸ் சாரியை நான் கழட்டிட்டேன், என்னோடய சாரியும் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அவங்க வீட்டில் நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மதியம் தான் எங்கள் வீட்டில் நாங்கள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தோம். பிரியாணியும் செஞ்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். பிரியாணியோடு எங்களோட கிறிஸ்மஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நியூ இயருக்கு நான் எடுத்த சாரீ. இந்த சாரீ நான் ஏற்கனவே ஜம்ஜம்மில் நான் எடுத்த சாரீ. இதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இந்த சாரீ. இந்த சாரியோட ப்ளவுஸ் மெட்டீரியல் 1 மீட்டர் 50 ரூபா அப்படின்னு சொல்லி ஜம்ஜம்லேயே நாங்கள் அங்கே எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு லைனிங்கில் கொடுத்து தைக்கவே இல்லை, ஏன்னா நம்ம என்றைக்கு ஒரு நாள் தான் இந்த ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இந்த ப்ளவுஸுமே நல்லா கனமாக இருந்தது. அதனால் நான் லைனிங் கிளாத்து நான் கொடுக்கலை. ஏன்னா சில ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு லேஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸுக்கு நம்ம லைனிங் கிளாத் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நல்லா கனமாக இருக்கிற ப்ளவுஸுக்கு லைனிங் கிளாத் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் நான் லைனிங் கிளாத்து கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் சாரியில் தான் நான் ஷீலா சரணுக்கு ஒரு அழகான ஃபுல் ஃப்ராக் வந்து தைக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நியூ இயருக்கு வந்து என்னோடய சாரியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஷீலா சாரனுக்காண்டி ஒரு அழகான ஃபுல் ஃப்ராக் வந்து நான் தைக்கிறத உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். ஆல்ரெடி எனக்கு ஓரளவுக்கு ஸ்டிச்சிங் வந்து தெரியும். ஸோ நான் வந்து இந்த கலரில் தான் எனக்கு வந்து ஷீலா சரண் ஃபுல் ஃப்ராக் எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீலா சரண் கேட்டிருந்தேன். அதனால் அவளுக்காண்டி நான் தைக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக எனக்கு இந்த கவுன் வந்து ஃபுல்லாக தைச்சி முடிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா மேலே உள்ள டாப்பை நம்ம தைக்கணும், அதுக்கப்புறம் கீழே உள்ள ஃப்ராக் மாதிரி வரும் இல்லையா, அதையும் அழகாக
ஒரே மாதிரி மடிப்பு வச்சு நம்ம தைக்கணும். அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் கொடுத்து மேலே உள்ள டாப்போடு நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ எனக்கு அதுக்கு போக வந்து இதில் நான் கொஞ்சம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆனால் ஷீலா சரவண ரோப்பு அந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம், சிம்பிளாக போதும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்டனால நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மடிப்பு வந்து ஆல்ரெடி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக அளவு வச்சுலாம் வந்து மடிப்பாங்க. நான் வந்து எனக்கு ஏற்கனவே ஸ்டிச்சிங் தெரியும் அப்படிங்கிறனால ஒரே மாதிரி அளவு வந்து எனக்கு கரெக்டாக நான் கண்ணால் பார்த்தா தெரியும் இல்லையா. ஸோ நான் கரெக்டாக ஒரே மாதிரி மடித்து தைச்சிட்ருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி அளவில் இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த கவுன் வந்து பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு மடிப்புக்கும் 2 சென்டிமீட்டர் அல்லது 1.5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி குறிச்சிட்டு நம்ம அழகாக 1 பை 1 நம்ம மடித்து தைச்சோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரே மாதிரி மடிப்பு வரும். ஃபஸ்ட் டைம் வந்து முத தைக்கிறவங்க அந்த மாதிரி அளவு குறித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிப்பு வச்சு தைச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், எந்த விதமான நம்மளுக்கு ப்ராப்ளமும் இருக்காது. அதாவது ஒரு மடிப்பு பெருசாகவும் ஒரு மடிப்பு சின்னதாகவும் இல்லாமல் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க அந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஸோ நல்லா தைச்சி பழகுனவங்களுக்கு கரெக்டான ஒரு அளவோட மடிப்பு வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு கீழே உள்ள கவுன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். மேலே உள்ள டாப்பு தான் இது, ஆல்ரெடி இந்த டாப்பை நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த டாப்புக்கு கீழே அந்த கீழே இருக்கிற அந்த ஃப்ராகை நான் வந்து அப்படியே சேர்க்கணும். அதாவது கீழே பாவாடை ஐட்டம், அதுக்கப்புறம் மேலே உள்ள டாப் ஐட்டம் ரெண்டையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இதுக்கு நான் லைனிங் கிளாத் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா காட்டனில் தான் நான் எடுத்திருக்கேன். காட்டனில் வந்து நல்லா கனமாகவும் இருந்தது, ரேட்டு வந்து 1 மீட்டர் 35 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் ஃபுல் ஃப்ராக்குக்கு மொத்தம் 3 மீட்டர் லைனிங் கிளாத் வந்து எடுத்திருந்தேன். அது போக நான் இந்த கவுனுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு அழகான லேஸ் மாதிரி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இதுக்கு ரெட்டு தான் யோசித்தேன், அல்லது மெரூன் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பிங்க்கு பார்த்தோன்னே எனக்கு பிங்க் ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்டரும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ஒரு அழகான பிங்க் கலரில் பார்டர் வந்து வாங்கிட்டேன். இப்போ அந்த மேலே டாப் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிளான கழுத்து தான் வச்சுருக்கேன், ஏன்னா அவள் பாப்பா வந்து பின்னாடி ரோப்பெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டா, அதனால் அவளுக்கு சிம்பிளாக இருந்தாலே அவளுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொன்னனால அவள் விருப்பப்படியே நான் வந்து அவளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி தரேன். நான் தைக்கிறப்ப என் பக்கத்துலேயே உட்காந்துருந்தா எப்படா தைச்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கர சந்தோஷமாக அவளுக்கு இருந்தது. ஆல்ரெடி அவளுக்கு நான் கிறிஸ்மஸ்க்குன்னு நியூ இயருக்கு ரெண்டுக்குமே நான் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். ஆனால் பாப்பா எனக்கு இதில் தான் எனக்கு தைச்சி கொடுங்க, நான் இதை தான் போடுவேன்னு சொன்னனால, ஏன்னா உஷா பிரியாவுக்கும் ஷீலா சரணுக்கும் ஒரே மாதிரி தைக்கணும், அதனால் ரெண்டு பேரும் ஒன்றா போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனால நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்து பிள்ளைங்க போகிறப்ப அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ அவள் அதனால் என் பக்கத்துலேயே உட்காந்து அவள்மா எனக்கு டிசைன்லாம் வேண்டாமா சிம்பிளாக போதும்னு சொல்லிட்டு ஒன்றா சொன்னால், நான் பின்னாடிலாம் அழகாக டிசைன் வைக்கணும்னு நினச்சேன், நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு அழகான ஃபுல் ஃப்ராக் வந்து தைச்சி ரெடி பண்ணிவிட்டேன். சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஃப்ராக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் தைச்ச இந்த ஃப்ராக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷீலா சரவண் நியூ இயர் அன்னைக்கு கிளம்பிட்டாங்க, நான் தைச்ச ஃப்ராக் தான் போட்டிருக்காங்க. இது போட்டோன்னா எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது, அவளுக்கு நல்லா ஒரு பெரிய பொண்ணு மாதிரி நல்லா தெரிஞ்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. ரெண்டாவது உயரம் எல்லாமே அவளுக்கு கரெக்டாக இருந்தது. முன்னாடி நான் வந்து ஒரு பழைய கவுனில் இருக்கிற ஒரு டிசைனை தான் நான் அவளுக்கு முன்னாடி ஊக்கு வச்சு மாட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் சாரீ, என்னோடய ஃப்ரெண்டும் நானும் ஒரே மாதிரி சாரீ வந்து கட்டியிருந்தோம். ஸோ இந்த சாரீ தான் நாங்கள் நியூ இயர் அன்னைக்கு கட்டின சாரீ. நியூ இயர் அன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப அருமையாக அந்த நாள் வந்து போச்சு. வீட்டுக்கு வரப்போ நாங்கள் விடிய காலையில் 4 மணி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் எல்லாருக்குமே கத்தர் ஒரு அருமையான ஆண்டாக இருக்க செய்வார்னு நம்ம விசுவாசிப்போம். தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தார் யாவருக்கும் கிறிஸ்மஸ் அண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.